நல்லா பாடுறியே பாணி, சினிமால முயற்சி பண்ணு. ஐயோ விளையாடாதீங்க, நானாவது சினிமாவில பாடுறதாவது. நல்லா பாடுறியே, சினிமால பாடுறியா? எனக்கு இசை எல்லாம் வராது சார். என் ஃப்ரெண்டு தான் சும்மா இல்லாம இங்க பாட வச்சுட்டான். எனக்கெல்லாம் எங்க சார் வாய்ப்பு வரப்போகுது? காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள். தினம் தினம் உங்களோட எஸ்பிபிய பத்தி, நம்மளோட எஸ்பிபிய பத்தி பேச போறேன். இது நீங்க நான் எஸ்பிபி. ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்தின கான்செர்ட்க்கு வந்து நான் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா எஸ்பிபி சார் அப்படியே பிளாக் ட்ரெஸ்ல செம்மையா இருந்தாரு. சூப்பரா பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு. எனக்கு பக்கத்துல ஒரு அப்பாவும் அவருடைய பொண்ணும் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஹை பிச்ல ஒரு லைன் பாடுறாரு எஸ்பிபி, வான வீதியில் மேக ஊர்வலம் அப்படின்னு. அப்போ அந்த அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு கிட்ட சொல்றாரு, இப்ப நீ பாத்துட்டு இருக்கல்ல, இதுதான் உன் லைஃப்ல நீ எவ்வளவு அதிசயங்களை பார்த்தாலும் ரொம்ப பெரிய அதிசயம்னு நீ லைஃப் ஃபுல்லா நினைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல மேடையில எஸ்பிபி முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ அப்படின்னு பாடிட்டே லைட்டா சிரிச்சார். அந்த மொமெண்ட் தாங்க நான் எஸ்பிபிய முழுசா உணர்ந்த ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். எஸ்பிபி இளையராஜா இந்த காம்போ நமக்கு ஏகப்பட்ட அதிசயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய நட்பு அண்ட் இவங்களுடைய டிராவல் எப்படி இருந்ததுன்றதை தான் இன்னைக்கு இந்த ஷோல கதையா நம்ம பார்க்க போறோம். இந்த ஷோ நீங்க நான் எஸ்பிபி. எஸ்பிபின்னு சொன்னதும் உடனே 50 வருஷம், 250 மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் 40,000 சாங்ஸ்னு எல்லாரும் பெரிய நம்பர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் உண்மையாவே அவர் இத்தனை வருஷம் பாட்டு பாடினதுக்கும் இவ்வளோ பாட்டு பாடினதுக்குமா பிடிக்குது? அவருடைய ஒரு 100 பாட்டு நம்ம கேட்டிருப்போமா, இல்ல 1000 பாட்டு கேட்டிருப்போம்னு வச்சுப்போமே, அந்த 1000 பாட்டு கேட்டதுக்கா நமக்கு அவர் அவ்வளவு பிடிக்குது? நோ, ஏதோ ஒரு படத்துல, ஏதோ ஒரு பாட்டுல, ஏதோ அந்த ஒரு நொடி, பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் நம்ம காதை தாண்டி மனச போய் தொட்டிருக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே அவரை அவ்வளவு பிடிக்குது. எனக்கு அது மன்றம் வந்த தென்றலுக்குன்னா, இன்னொருத்தவங்களுக்கு மண்ணில் இந்த காதல் என்றியா இருக்கலாம். சிலருக்கு அது காதலின் தீபம் ஒன்றுனா, பலருக்கு அது காதலனும் தேர்வெழுதியா இருக்கலாம். ஏன், இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எம்மா எம்மா காதல் பொன்னம்மான்னு அவர் பாடினது கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா. எஸ்பிபி இளையராஜா காம்போ டிகேட் வந்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி நிறைய புதையல் அதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம டைரக்டர் பாரதி ராஜா தான். பாரதி ராஜா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பவே பாரதி ராஜாவுக்கு எஸ்பிபி வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அந்த டைம்ல ஒரு நாள் வந்து டி நகர் வாணி மஹால்ல பாரதி ராஜா ஒரு நாடகத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த நாடகத்துக்கு எஸ்பிபி பாத்தீங்கன்னா மொத ஆளா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா எஸ்பிபி இப்படி மொத ஆளா வந்து உட்கார்ந்துருக்காரு, என்னவா இருக்கும்ட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சா அப்பதான் தெரியுது, பாரதி ராஜா வந்து எஸ்பிபி கிட்ட இருந்துதான் ஒரு ஷர்ட்டும் ஜிப்பாவும் வாங்கி அந்த நாடகத்துக்கு போடுறாரு அப்படின்ட்டு. சோ அவர் நடிச்சு முடிச்சோடனுமே அந்த ஜிப்பாவையும் ஷர்ட்டையும் வாங்கிட்டு கிளம்பணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்பிபி வெயிட்டிங். அதுக்குதான் அவர் வந்து மொத ஆளா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிய வந்தது. பாரதி ராஜா குண்டான அந்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சிகரமா பேசிட்டு அப்படியே ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அந்த ஜிப்பாவை வந்து அவர் கிழிக்கணும், இதுதான் அந்த சீன். ஆனா கீழே உட்கார்ந்துட்டு இருக்க பாலுக்கு இது சுத்தமா தெரியாது. பாரதி ராஜாவும் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா பேசி அந்த ஜிப்பாவை கிழிச்சிடுறாரு. அவர் அப்படி மேல ஜிப்பாவை கிழிச்ச உடனே கீழே பாலு சாருடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே, ரெண்டு கையும் எடுத்து தலையில வச்சுட்டு போச்சே என்னுடைய ஜிப்பா போச்சே அப்படின்ட்டு அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து 200 ரூபாய் கொடுத்த அந்த ஜிப்பாவை நேத்துதான் வாங்கியிருக்காரு. அதாவது அந்த நாடகத்துக்கு முந்தின நாள் தான் அவர் வாங்கியிருக்காரு. 200 ரூபான்றது அப்ப எவ்வளவு பெரிய பணம் இல்லையா? இப்பவே அது பெரிய பணமா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ என்னுடைய புது ஜிப்பாவை இப்படி கிழிச்சிட்டானே அப்படின்ட்டு அங்கே அவர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாரதி ராஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்ததுன்ட்டு அவரும் பேர் வாங்கிட்டாரு. இந்த சம்பவத்தை எஸ்பிபி இப்போ எப்படி திரும்ப சொல்வாரு?
பாரதி ராஜா என்னோட கிழிஞ்ச ஜிப்பாவை இப்ப வரைக்கும் எனக்கு திருப்பி தரல, ஆனா இளையராஜான்ற ஒரு அதிசயத்தை எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. இளையராஜாவுடைய அறிமுகம் கிடைச்சதும் அவர் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணாரு எஸ்பிபி. எஸ்பிபி பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா ஒரு மியூசிக் ட்ரூப்பே வச்சிருந்தாரு. சோ தன்னுடைய டீம்ல ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்காக அனிருத் ராவன் ஒருத்தர் வச்சிருப்பாரு. என்னைக்கெல்லாம் அனிருத் ராவால வர முடியலையோ அன்னைக்கெல்லாம் வந்து இளையராஜா தான் போய் எஸ்பிபிக்காக வாசிப்பாராம். அனிருத் ராவ ஹார்மோனியம் வாசிக்கிறத விட இளையராஜா ஹார்மோனியம் வாசிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஒரு மாதிரி சேஞ்ச் தெரியுதே அப்படின்ட்டு எஸ்பிபி ஃபீல் பண்ணிருக்காரு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இனிமேல் ராஜாவே வந்து ஹார்மோனியம் வாசிக்கட்டும் அப்படின்ட்டு அவரையும் தன்னுடைய கச்சேரியில சேர்த்துக்கிட்டாரு. சோ இவருடைய ட்ரூப் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோனியம் வந்து ராஜா சார் பிளே பண்ணுவாரு, கங்கை அமரன் சார் வந்து கிட்டார் வாசிப்பாரு, தபேலா வந்து பாஸ்கர் வாசிப்பாரு, ட்ரம்ஸ்க்கு வந்து ஹாங்கோன் ஒருத்தர் இருந்தாரு, ராதாகிருஷ்ணன் தான் வந்து ஃப்ளூட் பிளே பண்ணுவாரு, பல்லவராவ் கிளாரினெட் பிளே பண்ணுவாரு, ஜோசப் வந்து மேண்டலின், மது தபேலா வாசிப்பாரு. இப்படி அவங்க ட்ரூப்ல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு வாத்தியத்தை வாசிப்பாங்க. அந்த ட்ரூப்க்கு தான் வந்து பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு நேம் இருந்தது. இவங்க தனியாவும் கச்சேரி பண்ணுவாங்க, அப்புறம் எஸ்பிபி சார் கூடயும் சேர்ந்து இவங்க எல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பிபியோட பாவலர் பிரதர்ஸும் சேர்ந்து கச்சேரி பண்ணிட்டு இருந்த டைம் இது. அந்த டைம்ல ஒரு சரியான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலவர பூமின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இவங்க எல்லாம் போயிருந்தாங்க. ஆந்திரால ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துல வந்து ரெண்டு குரூப் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் தான் வந்து எஸ்பிபி பாடணும்னு சொல்லிட்டு அந்த கச்சேரியை புக் பண்ணிருக்காங்க. எஸ்பிபி கிளம்பி அங்க போயிட்டாரு, கூடவே பாவலர் பிரதர்ஸும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்க ஸ்டேஜ்ல எல்லாரும் பாடிட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குரூப்புக்கும் பயங்கரமா சண்டை, பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, மக்கள்லாம் வந்து பயந்து ஓடுறாங்க. ஒரு குரூப் ஓட இன்னொரு குரூப் துரத்தி துரத்தி அவங்கள வெட்ட அங்க ஆக்சுவலி கொலையே விழுந்துருச்சு. செம்ம பதட்டம், என்ன பண்றதுன்னே யாருக்கும் புரியல. எஸ்பிபி என்ன பண்ணாருன்னா அப்படியே கொஞ்சம் தெலுங்கு எல்லாம் பேசி ஒரு வீட்டுக்குள்ள போய் அவர் புகுந்துட்டாரு. ராஜா சாரும் பாஸ்கரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வாத்தியங்கள் எல்லாம் தூக்கிட்டு கங்கை அமரனும் வந்து ஓடுறாரு. ஃப்ளூட்டிஸ்ட் ராதாகிருஷ்ணனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் ஒரு பக்கம் ஃப்ளூட்டை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க எல்லாரும். பின்னாடியே ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா செம்மையா துரத்திட்டு வருது இவங்களை. எல்லாரும் உசுர கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எதிரில பாத்தீங்கன்னா ஒரு கோயில் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, கோயிலுக்குள்ள போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு உடனே அந்த கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அவங்களுடைய நல்ல நேரம், அந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு நாதஸ்வர கோஷ்டி ஏற்கனவே அவங்க உட்காந்து வாசிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே வாசிக்கிற மாதிரியே ரியாக்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா தப்புச்சுன்ற மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய மனநிலை. ஒரு வழியா அந்த கலவரம் எல்லாம் முடிஞ்சிட்ட பின்னாடி இவங்க எல்லாருமே நைஸா கோயிலை விட்டு வெளியே வந்தாங்க. அப்படியே பஸ் ஏறினதும் சென்னை வந்து பத்திரமா சேர்ந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டை கண்டிப்பா இந்த டீம் மறக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இளையராஜாவை எஸ்பிபிக்கு அறிமுகப்படுத்தின பாரதி ராஜா தான் இளையராஜா எஸ்பிபி கிட்ட வைரமுத்துவையும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஃபைன், பாரதி ராஜா வந்து வைரமுத்துவை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவருடைய ஸ்கில் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இளையராஜா போய் பேசுறாரு. இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், பானம் எனக்கு ஒரு போதி மரம்னு வைரமுத்துவுடைய வரிகளை பார்த்ததும் அப்படியே அசந்து போயிடுறாரு. இவனுடைய நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியா இளையராஜா போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இளையராஜாவுக்கு வைரமுத்துவுடைய வரிகள் அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. வைரமுத்து கிட்ட போயிட்டு பாரதி ராஜா சார் சொல்றாரு, இந்த பையன் எந்த ஒரு பாடல் ஆசிரியருமே இப்படி புகழ்ந்தது இல்லையப்பா, உன்னை அப்படி புகழ்ந்து தள்ளிட்டான் அப்படின்ட்டு வைரமுத்து கிட்ட சொல்றாரு. அவருக்குமே ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, இந்த பாட்டுடைய ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ்பிபி தான் இந்த பாட்டையும் வந்து பாடுறாரு. பொதுவா எஸ்பிபி எந்த பாட்டை பாடினாலுமே ஒரு டேக் இல்லாட்டி ரெண்டு டேக் தான் போகுமா, ஆனா வைரமுத்து வரிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 டேக் போயிடுச்சு, இன்னும் ஓகே ஆகல. ஒரு பக்கம் இளையராஜா பாத்தீங்கன்னா பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுறாரு. சரி, இன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கே ரெக்கார்டிங்க வச்சுக்கலாம், எல்லாம் போங்க அப்படின்ட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு. இதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த வைரமுத்துக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அவ்வளவுதான், நான் எழுதின பாட்டை இன்னைக்கு பாடல, நாளைக்கு வேற யாராவது வச்சுதான் கண்டிப்பா பாட்டு எழுத போறாங்க அப்படின்ட்டு அவர் பயத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரெக்கார்டிங் ஸ்டூடியோல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, டேக் 6, ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்றாரு எஸ்பிபி. திரும்ப ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சொன்ன மாதிரியே அந்த டேக்ல அந்த பாட்டை பாடி ஓகே பண்றாரு எஸ்பிபி. அந்த மொமெண்ட்ல இருந்துதான் வைரமுத்துவும் எஸ்பிபியும் சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. டைரக்டர்
டைரக்டர் வசந்த்க்கு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் விவேக் சித்ரா சுந்தரம் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. என்னன்னா அவருக்கு வந்து ஒரு படத்தை நீங்க டைரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் கேக்குறாரு. அப்போ வசந்த் பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் அவர்கள் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. வசந்த் வந்து சரி சார் நான் படம் பண்றேன் அப்படின்ட்டு ஓகே பண்ணோடனே யார ஹீரோவா வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க வசந்த் சாருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எஸ்பிபியை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணிட்டு இதை பத்தி பேசுறதுக்காக எஸ்பிபி வீட்டுக்கு போறாரு டைரக்டர் வசந்த். அவர் வீட்டுக்கு போயிட்டு எஸ்பிபி கிட்ட நீங்க நடிக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லல, நேரா கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கதையை முழுசா கேட்டுட்டு எஸ்பிபி சார் சூப்பரா இருக்கே கதை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க தான் சார் லீட் ரோல் பண்ண போறீங்க அப்படின்ட்டு பட்டுன்னு வசந்த் சொல்லிடுறாரு. அதுக்கு எஸ்பிபி என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு படம் ஒழுங்கா ஓடலன்னா நான் பாடகராகவே இருந்துருவேன், ஆனா உனக்கு அப்படி இல்ல, கேரியரே முடிஞ்சிடும். எதுக்கு வீணா ரிஸ்க் எடுக்கிற? இல்ல ரிஸ்க்லாம் எதுவும் இல்லை சார், என்னோட கதையில வர ஏ ஆர் ரங்கநாதன் கேரக்டருக்கு பொருத்தமான ஆள் நீங்கள். இப்படி சொல்லிதான் எஸ்பிபியை நடிக்க சம்மதிக்க வச்சிருக்காரு வசந்த். அப்புறம் இந்த படத்துல சாங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் பண்ணாரு. எல்லா பாட்டுமே செம்ம ஹிட் ஆச்சு. இந்த படத்துல பயங்கரமா ஹிட் ஆனதே மண்ணில் இந்த காதலின்றி பாட்டு தான். ஆனா அந்த பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டையுமே வெறும் 30 நிமிஷத்துலேயே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஆரம்பத்துல மண்ணில் இந்த காதல் என்று பார்த்து படத்துல இல்லவே இல்லை. அப்புறம் தான் வசந்த் யோசிச்சிருக்காரு, ஒரு சிங்கரை ஆக்டரா இந்த படத்துல வந்து நம்ம காமிச்சிட்டோம், ஆனா சிங்கருக்கு உண்டான வேலையையும் நம்ம கொஞ்சம் வெயிட்டா கொடுத்தாதானே நல்லா இருக்கும். சாதாரணமா ஒரு பாட்டை பாட வைக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா அவருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமா யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த மூச்சே விடாம கண்டினியூவா இவரை பாட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா வசந்துக்கு தோணுன ஒண்ணுமே அதை போய் சொல்றாரு. இந்த ஐடியாவை கேட்டதும் இளையராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, அவன் 4 படி இறங்கினாவே மூச்சு திணறவானே, ஒரு பாட்டை எப்படி மூச்சு விடாம பாட வைக்க முடியும் அப்படின்ட்டு ஜாலியா சிரிச்சடி கேட்டுட்டு முழு பாட்டெல்லாம் வேணாம் சரணம் மட்டும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை எஸ்பிபி கிட்ட இதுக்கப்புறம் போய் சொல்லியிருக்காங்க. எஸ்பிபியும் சரி ஓகே ரெக்கார்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. எஸ்பிபியும் ஓகே சொன்னதும் ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பிபி இந்த முழு பாட்டையுமே மூச்சு விடாம பாடியிருக்காருன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இந்த பாட்டில் 40 செகண்ட்ஸ் தான் அவர் வந்து மூச்சு விடாம பாடியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு காலர் கிட்ட நம்ம பேசலாம். எஸ்பிபி உடைய ரசிகை அஞ்சலி லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க தல. டூயட் படத்துல அஞ்சலி பாட்டு வரும்ல, அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். என்னோட பேர் அப்படிங்கிறது கூட அதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு இருந்த காதல அந்த அஞ்சலி பாட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி அப்படின்னு அவர் பாடும்போதே அப்படியே உருகிடுவாங்க எல்லாரும். ஆனா அதே 90s வந்து குரல் உடைஞ்சு அவர் வந்து பாட முடியாம சில மாசம் வந்து வீட்லயே இருந்தாரு. நானும் அப்படியே உடைஞ்சு அழுதுட்டேன். கடவுள் கொடுத்தத கடவுளே எடுத்துக்கிட்டாருன்னு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும் பொழுதெல்லாம் அதை பார்க்கும்பொழுது நம்ம மனசெல்லாம் அப்படியே பயங்கரமா கனமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மறுபடியும் பாட ஆரம்பிச்சாரு. அவரோட குரல் எல்லாம் சரியாகி மறுபடியும் பாட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு நிஜமாவே ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ அஞ்சலி, ரொம்ப உருக்கமா பேசிட்டீங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. 2017 மார்ச் மாசத்துல வெளிநாட்டுல லைவ் கான்சர்ட் பண்ணிட்டு இருந்த எஸ்பிபிக்கு ராஜாவோட வக்கீல் கிட்ட இருந்து ராயல்டி தொடர்பா ஒரு நோட்டீஸ் போயிருந்தது. அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சு ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாங்க. இந்த டைம்ல தான் ராஜா சாரோட 76th பர்த்டே வந்துச்சு. அன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்து அதிகமான முயற்சிகள்லாம் போட்டு ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே, அதாவது இளையராஜா எஸ்பிபி ரெண்டு பேருமே வந்து சமாதானமாயிட்டு ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பாசமழைய பொழிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் இளையராஜா 76 கான்செர்ட்ல எஸ்பிபி பாடுறது உறுதியா ஆச்சு. ஆனா அந்த கான்செர்ட்க்கு மொதல் நாள் திடீர்னு எஸ்பிபிக்கு போன் பண்றாரு இளையராஜா. எஸ்பிபிக்கும் அந்த போனை பார்த்தோன்னே சின்ன நடுக்கம் வந்துருச்சு. என்ன நாளைக்கு கான்சர்ட்டு, இன்னைக்கு கால் பண்ணுறாரு என்னன்னு தெரியலையேன்ட்டு அவரும் நடுக்கத்தோடையே ஃபோன் எடுக்கிறாரு. காலையில 7 மணிக்கு ஒழுங்கு மரியாதையாக ஸ்டூடியோ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. கூப்பிட்டது ராஜா சாராச்சே, எப்படி எஸ்பிபியால் மறுக்க முடியும்? அவரும் ஆன் டைமுக்கு கரெக்டாக ஸ்டூடியோ போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது விஜய் ஆண்டனியோடைய தமிழரசன் படத்துக்கான கம்போசிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த படத்தில் ஒரு பாட்டு நீதான் என் கனவு அப்படின்ற அந்த பாட்டை நீதான் பாடணும் வா வந்து பாடு அப்படின்னு சொன்னோன்னுமே எஸ்பிபியும் பார்த்தீங்கன்னா போய் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாரு. நடுவில் ஏதாவது கரெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்ட்டு இளையராஜா கிட்ட கேட்டு அந்த பாட்டை சூப்பராக பாடி முடிச்சு கொடுத்தாரு. கனவுகள்
இளையராஜாவும் எஸ்பிபியும் சேர்ந்து எத்தனையோ பாடல்களை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இளையராஜாவுடைய ரெக்கார்டிங் செஷன்ல ஒவ்வொரு முறை இருக்கிறதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு எஸ்பிபியும் சொல்லியிருக்காரு. இந்த சாங் ரெக்கார்டிங் முடிச்சிட்ட பிறகு எஸ்பிபி வெளியே வந்துட்டு தான் கூட இருக்கவங்க கிட்ட இந்த சாங்ல இருந்த அந்த நுட்பங்களை பத்தி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நீ எப்படி பண்ற அப்படின்ட்டு இளையராஜா கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கம்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் தானா வரதுதான் அப்படின்றதுதான் அவருடைய பதிலா இருக்கும். காட் பிளஸ் ஹிம், அவன் நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எஸ்பிபி இளையராஜா வாழ்த்துறாரு. பட் அந்த மூமெண்ட்ல இளையராஜா அங்க இல்ல. ஃபைன், திரும்ப நாளைக்கு வேற சில கதைகளோட வரேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுமையா. இந்த ஷோ நீங்க, நான், எஸ்பிபி.